ஹாய் காய், இன்னைக்கான விலாகில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சேலத்தில் உள்ள அரியானூரில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். வேணால் பாருங்கள் காட்டுறேன், பேக்ரவுண்டில் தெரியும் நினைக்கிறேன், தெரியதான் தெரியுது. பஸ்ஸில் தான் வந்தேன், அந்த ஃபைனலாக ஒரு வழியாக வந்தாச்சு. எப்படியோ பாருங்கள், 1லிருந்து 38 வரையும் சிவலிங்கம் இருக்காமல் பாருங்கள். 1008 சிவலிங்கம் கோயில் இதுதான். ஃபுல்லாகவே பாருங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. ஒரு சுவாமி இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பாருங்க, ரெண்டாம் பக்கமும் இருக்கு. தெரியுதா காய்ஸ், தெரியும் நினைக்கிறேன். பாருங்க இப்போ அங்கே உள்ளே பாருங்க, ஒவ்வொருவரோட சிவலிங்கத்தோட நேம் போட்டிருக்காங்க. தெரியுதா, தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்களேன், கரெக்டாக போட்டிருக்காங்க. 104, 105 அப்படியே அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேருமே எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்க, நானே ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தான் வரேன். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். பாருங்கள், 1008 சிவலிங்கம் கோயில் பாருங்கள், அதுலேயே போட்டிருக்கு கோயில். இதுலே பாருங்க, இங்கே போட்டிருக்கு எத்தனை நாள்லேருந்து எத்தனை வரையும். 457லேருந்து 65 வரையும் இப்படி போனால் இருக்கதாமா. அதேமாரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக போட்டிருக்காங்க, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போர்டில். அந்த இங்கே இதில் ஒரு ரோடாட்ட போகுது, போவோம். ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டணும்ல, அதனால் போய் கட்ட வேண்டியதான். நல்லா தான் இருக்குப்பா, ஆனே ஃபஸ்ட் டைம். என்ன, ஒரு 2-3 பேர் கூட வந்திருந்தால் நல்லா இருந்திருப்போம். இங்கே ஒரு ஏதோ மண்டபம் மாதிரி தெரியுது, மண்டபம் தான் இருக்கும். இதில் பாருங்கள், 178. நான் தப்பான வழியில் வந்துட்டேன், நான் உங்களுக்கோசரம் வீடியோக்கோசரம் காட்டுறேன். இதுலேயே பாருங்கள், எல்லாம் நேம் போட்டிருக்கு. உள்ளே பாருங்கள், மேலே நேம்லேருந்து எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கு. வெயில் இழுத்து வாங்குதுங்க காய்ஸ். இதான் பாருங்கள், 1008 சிவலிங்கம் கோயில். பார்த்தீங்கனாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே தான் இருக்கோம், ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாகவே இதிலேருந்து எது வரையன்ட்டு பாரு, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பார்த்துருக்கீங்க பாவி பசங்க. இதுலேயும் பேர் இதில் பாருங்கள், இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து இருக்குது. 200லேருந்து தான் இருக்குது. எல்லாருமே பாருங்கள், 600 அது இதுன்னு ஏதோ இந்த நிதி எடுத்து எழுதி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயில்லையும் எழுதி வச்சிட்றாங்களா, இன்சல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. இங்கே பாருங்கள், ரோடு அப்படியே தெரியும், பார்த்தீங்கனாவே தெரியும். சைபர்ஸ் வண்டி போகிறது தெரியுதா, தெரியும். இங்கே பாருங்கள், அந்தாண்ட அன்னபூர்ணா காலேஜ் இவரை மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் 1008 சிவலிங்கம் ஃபுல்லாகவே இருக்கும், கோயில் ஃபுல்லாகவே பாருங்கள். கோயிலை சுற்றி
ஃபுல்லாகவே இருக்கும். காய்ஸ் இப்போ தான் பார்த்தேன், இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு சிவங்கிட்ட உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தேன், நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா பாருங்கள் போட்டிருக்கு, இத்தனை 260லேருந்து 335 வரைன்னு போட்டிருக்கு. இந்த சைடில் போனால் இதில் பார்த்திங்கன்னா அந்தாண்ட ஏதோ காப்பு கட்டு கட்டியிருக்காங்க, அதனால் தெரியல. 449 வரையும் நாம் அப்படியே ஃபுல்லாக காட்ட முடியாது காய்ஸ் இந்த வீடியோவில். நீங்கள் வேணால் வாங்க, சேலத்தில் இருக்க அரியானூரில் தான் இந்த சிவன்லிங்கம் கோயில் இருக்குது, 108 சிவலிங்கம் கோயில். வந்து பாருங்கள், நல்லாவே பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினதா இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பழசாக தான் தெரியுது. இதில் பாருங்கள், 486லேருந்து 533. இதில் பார்த்திங்கன்னா 582லேருந்து 624 வரையும். பாருங்க, பின்னாடி ட்ரெயின் போகிற மாதிரி சவுண்டு கேட்குது காய்ஸ். ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி, இந்த கோயிலுக்கு பின்னாடி. பாருங்க, ஒவ்வொரு நேம் போட்டிருக்கு, இதில் நேம் தெரியல சரியா. ஆமாம், ட்ரெயின் சவுண்டு கேட்குது. ஆமாம் ஆமாம், ட்ரெயின் போகுதுதா தெரியலன்னு தெரியல, போகுது. இதிலே பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 581 வரையும் இருக்குன்னு. அந்தாண்ட சைடில் பாருங்க, அந்தாண்ட பாருங்க 600 காட்டியிருக்காங்க. காய்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன், ஃபுல்லாக காட்ட போகிறேன் எல்லா சிவலிங்கத்தையும். ஒன்று ரெண்டுலாம் விட்டுருப்பேன், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. மழை சரிஞ்சு கொட்டினது பார்த்தீங்களா, கலரில் அடிக்க வச்சுருக்காங்க. சரியாக தெரியல, தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் பேர் அழிச்சிருக்காங்கப்பா, யாரா அம்மா அழிச்சிருக்காங்க. பரவாயில்ல, குட், ரொம்ப பழசாயிடுச்சு நினைக்கிறேன் எல்லாம். கத்தி ரொம்ப நாள் ஆகும். ஆமாம், இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ போட்டிருக்காங்க. ஆமாம், போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைவா, கல் தான் இருக்கு. எண்டா என்னன்னு தெரியவில்லை. நான் இந்த இடத்துல பார்த்து தெரியல, இதுதான் வீரபாண்டியர் காலேஜ். ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் பார்க்கறது. மழை பின்னாடி பேக்ரவுண்ட்
அரைஞ்சிட்டு கொண்டிருக்கனால பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஏதோ கட்டட வேலை நடக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கைஸ், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்களா, ரெண்டு பக்கமும் மரம் வச்சதுனால செமையாக இருக்கு. இருக்காங்க அம்புக்குறி போட்டு கட்டியிருக்காங்க. எதுலேருந்து போனால் எது வரையும் போகும் இதில் பாருங்கள், 673 762 வரையும் சிவலிங்கம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிலே பாருங்கள், அதில் 673 வரையும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்க்க பாருங்களேன், ஒரு வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்கு. ட்ரெயின் பின்னாடி பேக்ரவுண்டில் வருது, இது அங்கே வருது, செமையாக இருக்குது பார்க்குறதுக்குப்பா. இதை பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன், செம்மையாக இருக்குப்பா வியூ பாயிண்ட் பார்க்குறது. நல்லாயிருக்கு, ஆனால் வியூ பாயிண்ட் பார்க்க பயங்கரமாக இருக்கும், பயங்கர லுக்காக இருக்குது. அதுனால அவ்வளோதான் என்ன ஆக போகுது. அட்டகாசமாக இருக்குப்பா இந்த கோயில். நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விநாயகர் இருக்கார், இது ஒன்றும் தெரியுது. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, பாத்து சரி. ஸ்கூல் பஸ் எல்லாம் போகுதுங்க. இந்த இடத்துல பாருங்க, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போதான் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்களாட்டு இருக்கு. காய்ஸ் பாருங்கள், அந்த அண்ணா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இதுதான் அந்த 1008வது சிவன் இருக்க கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாருங்களேன், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு.
பாருங்க நல்லா தான் இருக்கும்.